ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் வெர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. அண்ட் என்ன அப்படின்னா வந்து, ஆஸ் அ டெவலப்பரா, அதுவும் வந்துட்டு ஒரு ஐடி என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற போது, இந்த ரெண்டு டேர்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா, நம்மளை நல்லா யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க, நம்மகிட்ட இருந்து வேலை வாங்குறது நமக்கு தெரியாம, ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன அப்படின்னா, நம்மள அவங்க யூஸ் பண்றாங்க அந்த கம்பெனில அப்படின்றது கூட தெரியாம ஒர்க் பண்ற ஒரு விதம். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து, நம்ம லைக் கம்மியான ஒர்க் பண்ணிட்டு லைக் வந்து ஏதோ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண மாதிரி காமிச்சுக்கிறது, தட் இஸ் அனதர் திங். ஸோ இதுல எக்ஸாக்டா என்ன ஹார்ட் ஒர்க், எக்ஸாக்டா என்ன ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றதான் பார்க்க போறோம். இதை நீங்க எப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க காலேஜ் என்விரான்மெண்ட்ல எப்படி இம்ப்ளை பண்றது, அது ஏதோ ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி லெவல்ல எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வீடியோ, மறக்காம வீடியோவை எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போது. ஸோ இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், ஹார்ட் ஒர்க்னா என்ன? பிகாஸ் இதுக்காகனா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்துக்கும் என்ன எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்னா உயிரை கொடுத்து வேலை பார்க்கறது, அப்போ ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னா மூளை வச்சு வேலை பார்க்கறது. அப்போ உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம மூளையை யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னா, அப்படி கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு விஷயத்த நான் உட்காந்து கஷ்டப்பட்டு பண்றேன், அதே இது இன்னொரு பர்சன் வராங்க, இது ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேன், இது இப்படியே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிள், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ எனக்கு மூக்கு கடிக்குதுன்னா நான் இப்படி சொல்றேன்னு சொல்லலாம், சிம்பிள். பட் இதே இது நான் இப்படி வந்து இப்படி தொட்டேன் அப்படின்னா இது வந்துட்டு ஹார்ட் ஒர்க். ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்ல ஆக்சுவல் டிஃபரன்ஸ், சின்னதா சொல்லுவோம் அப்படின்னா. பட் இதே இது ஒரு கம்பெனி லெவல், அது ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய டெட்லைன்ஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுக்கு இடையில நம்ம எப்படி வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்றது? பிகாஸ் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த ஜார்கன் டேர்ம்ஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, அதுக்கான அவசியமும் உங்களுக்கு வந்திருக்காது. என்ன அப்படின்னா, ஐடில ஒர்க் பண்றேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்கு மார்னிங் 9 to 7 ஜாப் இருக்குது, எனக்கு டைமே இல்லை, வீக்கெண்ட்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ ஸ்மார்ட் பர்சன். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, வாட் எக்ஸாக்ட்லி அ ஸ்மார்ட் பர்சன் டஸ், அப்ப ஹார்ட் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஹார்ட் ஒர்க்கரா இருந்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு லெட்ஸ் சே ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஆஸ் அ டெவலப்பரா, எனி டெவலப்பர், யூனோ லைக் வாட் எவர் இட் இஸ். ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ரேதர் தேன் உட்காந்து ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராச்லேருந்து நீங்களே கோடில் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் என்ன டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் இருக்குதா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கு ரெலவெண்ட்டாக ஏதாவது டெம்ப்ளேட் கோட் இருக்குதா, இதுக்கு உண்மையிலேயே நம்ம கோடு எழுதி தான் ஆகணுமா, இல்லை நம்ம சொல்கிற வெப்சைட்டை வந்து ஏதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் டூலை வச்சு அந்த வெப்சைட்டை கொண்டு வர முடியுமா, இது எல்லாத்தையும் நான் ப்ரீ பிளான் பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் அதையே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இதே இது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஓகே உட்காந்து கோட் எழுத ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க, லைக் HTML, CSS, JavaScript எல்லாமே யூஸ் பண்ணி, விச் இஸ் நாட் பேட். பட் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்கள் மேலேயே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை இம்போஸ் பண்ணிக்குவீங்க. எதனாலனா, இப்போ நான் நீங்கள் நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரே வெப்சைட் தான் டெவலப் பண்ண சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மார்ட்டாக யோசிச்சு, ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் த ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன், பட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இப்படி வச்சுக்கலாம், யூஆர் அ ஸ்மார்ட் பர்சன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து, டேரெக்டாக அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண சொல்லும் போது சம் லைப்ரரி சம் ஃப்ரேம் ஒர்க் லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு ஆங்குலர் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை டக்குன் பண்ணி முடிச்சிடுறீங்க. பட் நான் என்ன பண்றேன், எனக்கு வந்துட்டு ஆங்குலர் தெரிஞ்சிருந்தும், நான் என்ன அப்படின்னா பெரிய யுவன் ஆட்டோ இல்ல, நான் HTML, CSS, JavaScript இந்த வெப்சைட் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுல போட் பண்ணிட்டு இருந்தனா, நீங்க ஒரே வாரத்துல அந்த வெப்சைட்டை முடிச்சு கிளைண்ட்டை கூட்டிட்டு போயிருவீங்க. நான் அப்பந்தான் உட்காந்து நீங்க முடிச்சு கிளைண்ட்டை முடிச்சு அவங்ககிட்ட அமௌண்ட் எல்லாம் வாங்கி முடிச்ச போது நான் வெப்சைட்டே ரெடி பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணும். ஸோ உடனே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, அதை டக் டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு இல்லாம, காமா நான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கும் அந்த ஐடியா கிடைச்சிருக்கும். ரேதர் தேன் உட்காந்து ஸ்கிராச்ல இருந்து எல்லாத்தையும் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க டெக்னாலஜிஸை உள்ள கொண்டு வந்து முடிஞ்சு அதை யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா, வாட் இஸ் த பேட் இன் இட், ஈஸியா அதை யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும். இது வந்துட்டு ஒரு மெயின் ஆட்ரிபியூட். ஸோ ஒரு ஸ்மார்ட் பர்சன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கருக்கு இடையில
ரெண்டு பேரும் எப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டீங்க, எதுக்காகனா இந்த வீடியோ நான் மேக்ஸிமம் ஐடி என்விரான்மெண்ட்டை சுற்றி தான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா டெஸ்டிங். இப்போ டெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு உட்காந்து மேனுவலாக எல்லாத்துக்கும் அவங்களே டெஸ்ட் எழுதுவாங்க. நானே இதில் நான் பார்த்துருக்கேன், நான் அவங்கள்ட்ட கேக்கோஸ் இருந்திருக்கேன், எதுக்கு இன்னும் மேனுவலாக டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா தெர் ஆர் சம்டைம்ஸ் தெர் ஆர் சம் இஷ்யூஸ் சர்டைன் கேசஸில் ஒழுங்கான டெஸ்ட் வந்துட்டு நடக்காமல் போயிடும், லைக் சில டெஸ்ட் கேஸ் வந்துட்டு ஸ்கிப் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்னா நான் ஃபுல்லா உட்காந்து மேனுவலா எழுதுறேன் அப்படின்னு. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நான் மேனுவல் டெஸ்டிங் பண்ணும்போது எனக்கு 4 hours ஆகுற இடத்துல நான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது ஹாஃப் அன் ஹவர்ல ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் இந்த இடத்துல யார் வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் யார் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்றது. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் நீ கேட்கலாம் ப்ரோ அப்ப எல்லா இடத்துலயும் வந்துட்டு நான் சோம்பேறியாவே இருந்து பண்றதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு இப்ப நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளை எந்த விஷயம்லாம் சோம்பேறித்தனம் ஆக்குதோ அதெல்லாம் தான் நம்ம வந்து சூப்பர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கை தட்டிட்டு இருப்போம். ஜஸ்ட் இமேஜின் ஜொமேட்டோ ஸ்விக்கி முன்னால என்ன அப்படின்னா வந்து நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நம்ம இதர் ஹோட்டலுக்கு போவோம், இல்லை நம்ம வீட்டுல இருந்தே சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து யாராவது வெளியே போயிருந்தாலும் இல்லை நம்மளோ போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நடக்குது. ஸோ நீங்க என்னன்னா கிளம்பி வெளியே போறீங்க, இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வீட்டுல இருக்கவங்க வந்து போய் பார்சல் வாங்கிட்டு இதெல்லாம் வராங்க. ஸோ ஹியூமன் பாடி ஆக்டிவிட்டி எல்லாமே நடக்குது. பட் ஒன் ஸ்விக்கி சமாட்டோ வந்த பிறகு எல்லாருமே வீட்லயே இருந்து ஜாலியா படுத்து பெட்லயே படுத்திருந்து டக்குனு ஆப்புக்குள்ள போறது, ஆர்டர் பண்ணணும், ஃபுட் வரும், போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம், சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி நம்மள சோம்பேறி ஆக்கிட்டுன்னு யோசிப்போமா, இல்லைனா நான் வீட்டிலே இருந்தா எனக்கு எப்ப தேவை ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோ எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம இன்டெலிஜென்ஸா கன்சிடர் பண்ணுவோம். நீங்க இதுக்கான பதில வந்து கீழே சொல்லுங்க. பட் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரா இருக்கும்போது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி டோன்ட் ட்ரை டு ரீஇன்வென்ட் த வீல். அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், எப்போதுமே நமக்கு ஒரு ப்ராப்ளம் கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு இனோவேட்டிவ் சொல்யூஷனை தான் எப்போதும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாம, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா என்ன சொல்யூஷன் இருக்குதோ அதை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பண்ண முடியாத பட்சத்தை தான் நம்ம புதுசா வந்துட்டு ஏதாவது கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பிஸ்னஸஸ் வந்து நீங்க இப்ப டே டு டே லைஃப்ல நீங்க பாத்துருக்கலாம். என்ன அப்படின்னா ஒரே ஐடியா ஒரே ஒரு இனோவேஷனே இருக்காது பெருசா, ஒரே ஐடியாவே தூக்கிட்டு வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாடுலேட் பண்ணி ஒரு புது பிளாட்ஃபார்மாவோ ஒரு புது ஆப்பாவோ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, தே ஆர் லைக் ஹார்ட் ஒர்க்கர். ஸோ என்ன அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா தே குட் ஹேவ் ஃபிகர்ட் அவுட். இதே தான் இன்ஸ்டாகிராமும் பண்றாங்க, லைக் அவர் இன்னும் கொஞ்சம் யோசிச்சாங்க இதே தான் இந்த ஆப்பும் பண்ணுது. ஸோ என்ன அப்படின்னா அதை அவங்க ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப் வந்திருக்காது அண்ட் இதுக்கான இது வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக நிற்காது. எதனால அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி அதுக்கு உண்மையிலே தேவை இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம் மாதிரி இன்னைக்கு இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணப்பட்ட நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு சோசியல் மீடியா ஆப்ஸ் மேட் பை இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க வரிசையா அட்லீஸ்ட் ஒரு 10 ஏதாவது பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், நிறைய பேர் அந்த பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எதனால அப்படின்னா பிகாஸ் எவ்ரிபடி யூசஸ் இன்ஸ்டாகிராம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் விச் இஸ் மெட்டா ரைட் நவ், இவங்க என்ன அப்படின்னா த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்விட்டரை வந்துட்டு எதிர்த்து, ஆப்வியஸ்லி இப்போ எக்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம், ஸோ அதை எதிர்த்து நாங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இது பண்ண போறோம் த்ரெட்ஸ் அப்படின்னு ஆகும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 1 week to 2 weeks என்ன ஒரு பெரிய பஸ் இருந்துச்சு, எல்லாரும் போயிட்டு அதில் வந்துட்டு இது த்ரெட் போஸ்ட் பண்ணாங்க, எல்லாரும் வந்துட்டு ஒரு 1 week ஆக்டிவாக இருந்தாங்க, தட்ஸ் ஆல். இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே கவலை இல்லை, நிறைய பேர் வந்துட்டு அந்த ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட போயிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், லைக் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் இருக்குது, ஆல்ரெடி அதை வந்து நிறைய பேர் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுமே தவிர்த்து, இல்லை இல்லை அது இருந்தாலும் பரவாயில்ல அதே சொல்யூஷனை நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா இது நமக்கு தான் திருப்பி வந்து பேடா இம்பாக்ட் ஆகும். எந்த லெவல்ல அப்படின்னா ஒரு டாஸ்க் நமக்கு அசைன் பண்ணிருப்பாங்க, லெட்ஸே ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா மேபி ஒரு டிக்கெட்டோ இல்லை அப்படின்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு அசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க உங்களோட யூனோ ஓன் ஈகோ ஆர் லெட்ஸே என்னோட ஓன் ஈகோக்காக என்னோட வந்துட்டு ஒரு டேலண்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கம்பெனி வந்து எனக்கு கொடுத்த டெட்லைனையும் தாண்டி அதெல்லாம் கிடையாது, டெட்லைன்லாம் போனா போயிட்டு போகுது, நான் எப்படியாவது இந்த டைமுக்குள்ள நான் எப்படியாவது இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு என்னோட ஓன் சொல்யூஷனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பேன். மேனேஜர் உடனே வந்து என்ன கேட்பாங்க,
என்ற அறிவு இருக்கு அவனுக்கு. ஆல்ரெடி இதுக்கு வந்துட்டு இந்த டூல் இருக்குது, உன அதை தானே எடுத்து யூஸ் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் இமேஜின் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எப்படி வந்து வியூ ஆகும் அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கரா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து லில் பிட் ஆஃப் யூனோ நாலேஜ் வந்துட்டு இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு நாலேஜ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் தேவை கிடையாது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற சொன்னா போதும், அதை எப்படியாவது பண்ணிடணும் தான் ட்ரை பண்ணுவோம். பட் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் என்ன அப்படின்னா, தே திங்க் அ லாட். ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து எப்படி பண்ணலாம், இதை நம்ம பண்ணிட முடியுமா, நம்ம இதை எப்படிலாம் வந்துட்டு இதுல கொண்டு வர முடியுது, எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டுதான் அந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இந்த வே வி திங்க் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா, அஸ் அ ஸ்மார்ட் ஒர்க்கரா நான் வந்துட்டு யோசிக்கக்கூடிய சில விஷயங்களா இருக்கும். ஸோ இது எதுக்காக போகுது இவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஒரு காலேஜா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து ஒரு கம்பெனியில போயிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஒர்க் பண்ண போறீங்கனாலும் இருக்கட்டும், உங்க லேர்னிங்ல இருந்து இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜ்ல வந்து இந்த மிஸ்டேக்கை எல்லாருமே கண்டிப்பா பண்ணிருப்போம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இஷ்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா படிக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல நான் பைத்தான் படிச்சேன். செகண்ட் இயர்ல என்ன படிச்சீங்க, செகண்ட் இயர்ல நான் C++ படிச்சேன். தேர்ட் இயர்ல என்ன படிச்சீங்க, தேர்ட் இயர்ல வந்து நான் ஜாவா படிச்சேன். ஃபோர்த் இயர்ல என்ன படிச்சீங்க, ஃபோர்த் இயர்ல வந்து நான் அந்த மூணுத்தையும் சேர்த்து திருப்பி நான் ஃபுல்லா படிச்சேன். எதுக்கு? ஸோ என்ன அப்படின்னா வந்து, எது தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர்த்து, லைக் இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பிளானே இல்லாம நம்ம பாட்டு மேலே கீழே இங்க அங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்க கூடாது. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பிக் பிளண்டர் மிஸ்டேக். எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு கிளியர் கட் பிளான் இருக்கணும். ஃபைனல் இயர் வரப்போறேன் இந்த கம்பெனில, ஆர் லெட்ஸ் சே இந்த பர்டிகுலர் ரோல்ல நான் ஒர்க் பண்ண போறேன். இட் கேன் பி எனி ரோல், இட் கேன் பி நோ சைபர் அனாலிஸ்ட், ஆர் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் இன்ஜினியர், ஆர் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர், யூஐ இன்ஜினியர், வாட் எவர் இட் இஸ். இந்த ரோல்ல நான் ஒர்க் பண்ண போறேன், இதுக்கு இந்தந்த ஸ்கில் செட் எல்லாம் தேவை. லெட்ஸ் சே நான் டெஸ்டிங் இன்ஜினியர் போறேன், ஆர் லெட்ஸ் சே நான் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்பரா போறேன், இதுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் சி ஷார்ப் தேவை, டாட்னெட் தேவை, இதெல்லாம் தேவை. அப்போ அதுல ஃபோக்கஸ் பண்ணும். சம்மந்தமே இல்லாம நான் போயிட்டு பைத்தான் லேர்ன் பண்ணிட்டு டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணிட்டு நான் திருப்பி வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகணும்னு சொன்னா, ஜஸ்ட் இமேஜின் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹவ் டன், எந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் பைத்தான் படிச்சுட்டேன், டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டேன்றதுக்காக நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகவா, இல்ல எனக்கு டெஸ்க்டாப் டெவலப்பரா தான் ஆகணும், ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்பரா தான் ஆகணும்னு சொல்லி நான் வந்து ஒரு 3 இயர்ஸா நான் பிளான் பண்ணிட்டு, இல்ல இல்ல நான் வந்து என் காலேஜ் சிலபஸ்ல இதான் இருந்துச்சு, நான் இங்கதான் காம்படிஷன் அட்டன் பண்ண, இதுதான் ஒர்க் ஷாப் போனேன், ஸோ அதனால ஒரு வழி இல்லை, நான் இதுக்கே போயிட்டேன்னு சொல்லி போவீங்களா? ஜஸ்ட் திங்க், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஒர்க்கருக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் உள்ள ஆக்சுவல் டிஃபரன்ஸ். இது வந்து காலேஜ் லெவல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதான் ஒரு ஆக்சுவல் ட்ரூத். அண்ட் அது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கும் வந்துட்டு, ஸோ ஸ்கூல்ல இருந்து ஆக்சுவலா ஸ்கூல் காலேஜ் அண்ட் தென் வந்துட்டு அப்படியே என்ன அப்படின்னா, ஒர்க் பண்ற இடத்துக்கும் அதை எடுத்துட்டு போறோம். என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு விஷயத்த உங்ககிட்ட யாராவது சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுல இருக்க இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிட்டு அதை எப்படி எடுத்துட்டு போகணுன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடற கண்ணை கட்டிட்டு காட்டுல ஓட சொன்ன மாதிரி அப்படியே குடுகுடுன்னு போகாம, ஓகே ஃபைன், இதான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இதை எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணா நம்ம சேஃபா இருக்கலாம், இதை எப்படி பண்ணா அவங்களுக்கு நம்ம எந்த ரிஸ்க்கும் கொடுக்காம இருக்கலாம், இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் ஒரு ஒர்க்கை வந்து ஆக்சுவலா நம்ம எடுத்தே பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஓகே ஃபைன் இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணலாம் சொல்லி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுனா நீங்க அதை முடிக்கவும் செஞ்சிடலாம் ஆப்வியஸ்லி. பிகாஸ் எதுக்காகன்னா, இந்த ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் உருண்டு பரண்டாலும் தே வில் ஃபைனலி ஃபினிஷ் த ஒர்க். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து, நிறைய தேவையில்லாத எஃபர்ட், தேவையில்லாத பிரச்சனை அவங்களே அவங்க மேல போட்டுக்குவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எதனால வந்துட்டு ஐடியா கிராமில் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஜாப் எக்டிக்கா இருக்கு, எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கு, எனக்கு டைமே இல்லை, இதெல்லாம் சொல்றவங்க யாருன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். பிகாஸ் நீங்க கேட்கலாம், ப்ரோ ஹார்ட் ஒர்க்கிங் நல்லது தானே அப்படின்னு, ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் குட், பட் எதுக்காக அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மார்னிங் 9 to 5 ஒரு ஜாப் பாக்குறீங்க, ஈவினிங் 6 to 7 வந்துட்டு வேற ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிட்டு திருப்பி என்ன 7 to 9 லெட்ஸ் சே 12 1 வரைக்கும் நீங்க உட்காந்து உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு புதுசா ஏதோ ஒன்று பண்றீங்க எடுக்கிறீங்க, இந்த மாதிரி உங்க சைக்கிள் போகுதுன்னா யோர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் உங்களுக்கு ஹெக்டிக்கா போகுதுன்னு சொல்றது அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து மார்னிங் 9 to 5 ஜாப்ல இருக்கேன், அப்புறம் ஒண்ணு இல்லை, நான் வீட்டுக்கு வந்து சும்மா தான் இருப்பேன். இப்படி சொல்லும் போது என்னன்னா, யூ ஆர் மேக்கிங் யுவர் லைஃப் ஹெக்டிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்களே என்ன அப்படின்னா, உங்க மேல ஏகப்பட்ட ஒர்க்கை தூக்கி தலையில போட்டு அதை ஹெக்டிக் ஆகிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, நீங்க அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டா வந்து இந்த ஒர்க் இப்ப முடிச்சிடணும் அப்படின்னு. ஸோ அதை வந்துட்டு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலும், யூ கேன் ஈஸிலி ஃபினிஷ் இட் அவுட்.
பட் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் இதை பண்றது இல்லை. ஸோ ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் நமக்கு அசைன் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க கேட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கேட்பாங்க லைக் என்ன அப்படின்னா அந்த டாஸ்க் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிங்க. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு அந்த டாஸ்க் முடிக்க 2-3 நாள் ஆகும், ஆனால் நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு ரெண்டு நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு 1 நாள் தான் ஆகும், ஆனால் தெரியாமல் ஒரு 4-5 நாள் சொல்லிடுவோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 4-5 நாள் சொல்லிட்டு அடுத்த 3 நாள் நம்ம ஜாலியாக இருப்போம் 1 நாள் டாஸ்க்கை முடிச்சுட்டு. பட் என்ன ஆகும்னா இதே இது பிறகு பேக் ஃபயர் ஆகும். பிறகு என்ன ரொம்ப கஷ்டமான டாஸ்க் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம என்னன்னா 10 நாள் சொன்னவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த டாஸ்க்கு 5 நாள் தான் சொன்னீங்க, இதே 10 நாள் ஆகுது, இதையும் 5 நாளுக்குள்ள முடியும்னு சொல்லும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் நம்ம மேல விழும். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஆஸ் அ ஸ்மார்ட் ஒர்க்கிங் பர்சனா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். எப்போதுமே என்ன அப்படின்னா பிஃபோர் ஹேண்ட் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இப்ப நான் இது தப்பா போச்சுன்னா என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்றத வந்து நீங்க யோசிச்சிங்க அப்படின்னாலே யூ கேன் ஆக்ட் வெல் ஆன் தட். ஸோ இப்போ இந்த டாஸ்க்கை நான் முடிக்கலைன்னா என்னென்னலாம் நடக்கும், இந்த டாஸ்க்கை நான் தப்பாக பண்ணால் என்னென்னா நடக்கும், திங்க் அபவுட் ஆல் த நெகட்டிவ் சொல்யூஷன்ஸ் அண்ட் வே த யூனோ எஃபெக்ட்ஸ். இப்போ இதை நான் தப்பாக பண்ணா இல்லை முடிக்காமல் இருந்தா இஸ் இட் வொர்த் இட், இல்லை அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொல்லி, பிகாஸ் எதுக்காகனா நான் வந்து இல்லை நான் கம்மி டைமில் முடிச்சிருவேன் இதை நான் சூப்பராக பண்ணிடுவேன்னு சொல்லி அதை கடைசியில் ஒழுங்காக டைமுக்கு முடிக்காம அதுக்கு ஒழுங்காக வந்துட்டு டாஸ்க்கை கொடுக்காம இருந்தால் நீங்கள் உங்களோட சீனியர் டெவலப்பர்ட்டையோ இல்லை ஹெச்ஆர்ட்டையோ மேனேஜர்ட்டையோ திட்டு வாங்குறது பதிலாக அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே இல்லை எனக்கு இவ்வளோ டைம் ஆகும் எனக்கு இதை முடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சு இதை முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களை திட்டிகிட்டே டாஸ்க்கை கொடுத்துருவாங்க. பட் ஸ்டில் யூ லேவ் எனஃப் டைம். ஸோ இதான் என்ன அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் பர்சனுக்கும் ஹார்ட் பர்சனுக்குள்ள ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். ஸோ இஃப் யூ கேன் ஃபிகர் திஸ் அவுட் உங்கள் லைஃப்பில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் எக்ஸாக்டாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். அது உங்கள் காலேஜாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட ஒர்க்கிங் பிளேஸாக இருந்தாலும் சரி. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் இன் யுவர் லைஃப் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். அடுத்தது சைனிங் ஆஃப் ஆண்டன் பர்சஸ் ஜிஜோ டைகர்ஸ்.